அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மூட வர்றதுக்கு ஒவ்வொரு முக்கியமா செக்ஸ் செக்ஸு செகண்டரி ஒரு ஆண் பெண்ணுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தான் செக்ஸும் இருக்கும் ஆணுக்கு வந்து செக்ஷுவல் தூண்டுதல் ஒரு கண்காட்சி பார்த்தாதனாலேயே வந்துடும் ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாது எடுத்த உடனே இன்றைக்கி கல்யாணம் நீங்கள் நைட்டே ஃபஸ்ட் நைட்டு எப்படி முடியும் அது ரெண்டு பேரும் கம்ஃபர்டாக கொண்டு வர முடிச்சிடுறாங்க தனக்குத்தானே இன்பம் உருவாக்குறது சுய இன்பம் சொல்லு இதனால எந்த விதமான உடம்புக்கு பிரச்சனைகளும் ஏற்படாது இது என்ன கேட்டிங்கன்னா த மதர் ஆஃப் ஆல் மிஸ்ஸு ஒரு ஆணு கல்யாணம் ஆகணுமன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் ஆகிடுது பாடி வந்து பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே பக்குவத்துக்கு வந்துடுது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருக்க முடியும் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தை குழந்த பருவத்திலே கல்யாணம் பண்ணி விட்டாங்க வயசுக்கு வந்த உடனே அந்த பொண்ணையும் பையனையும் ஒன்றா சேர்த்து விட்டுடுவாங்க அவங்களுடைய செக்ஷுவல் டென்ஷன் ரிலீஸ் கிடச்சிட்டு இருந்தது இப்போ நம்ம அந்த சமயம் தப்பு சொல்லிட்டு நம்ம எதுக்கும் ஒரு வயசு சொல்லாமல் விட்டோம் சிங்கம் இருக்கு த கிங் ஆஃப் த ஜங்கிள் அது முப்பது செகண்ட் மேலே அதை தாங்க முடியாது ஜங்கிலுடைய கிங்கு அந்த மாதிரி இருந்தால் கல்யாணமானவங்க குழந்த பிறப்பை தள்ளி போட முடிவு பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் கருத்தடை சாதனங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் உடலுறவு கொண்டோம்னா கரு உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் மேற்கொள்ளணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ப்பத்தை தடுக்கணுமே ஏதாவது ஒரு கருத்தடை சாதனம் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு முழு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற கால்குலேஷன் வச்சுக்கோங்க என்றைக்கி ஒரு பெண்ணுக்கு பீடிங் ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கி டே ஒன்று கணக்கு போடணும் பொதுவாக அன்றைக்கிலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா டே ஃபோர்டீன்த்தில் ஒரு கருமூட்டை ரிலீஸ் ஆகும் கருமூட்டோடைய உயிர் லைஃப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆனால் உயிரணுக்கள் லைஃப் வந்து ஒரு செவன்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் தானுடைய உயிரணுக்கள் ஆகையினால பொதுவாக அந்த பதினாலாவது நாள் நாளுக்கு ஒரு வாரம் பிந்தி ஒரு வாரம் பிந்தி செக்ஸ் வச்சுக்காமல் இருந்தால் கர்ப்பம் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி இதில் ஒரு செக்கிள் இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருபத்தி எட்டு நாள் சைக்கிள் இருக்கிற பெண்களுக்கு தான் இது யூஸ் ஆகும் ஆனால் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதம் பெண்களுக்கு ட்வெண்ட்டி டேஸில் கரெக்டாக சைக்கிள் வராது அப்போ இந்த கால்குலேஷனும் ஒத்து வராது ஆகையனால தான் நான் சொல்கிறேன் ஒரு குழந்த தள்ளி போடலாம் குழந்தை கொஞ்சம் இப்போத்துக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கருத்தடை சாதனம் யூஸ் பண்ணுங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஒரு பொண்ணை செக்ஸ் மூட்க்கு எப்படி கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட் கேள்வி கேட்டீங்க எல்லாருக்கும் இது பண்ணால் தான் மூடு வரணும்னு எங்கேயாவது இருக்கா இப்போ நீங்களே இருக்குங்க ஒரு ஆஃபீஸில் உங்கள் பாஸ்கெட்டை போய் ஒரு சேலரி இன்க்ரீஸ் கேட்கணும் இல்லை லீவு கேட்கணும் எப்படி போவீங்க அவர் மூடு எப்படி இருந்தும் தானே போவீங்க அவர் சண்டை போடுறாரா கோபமாக இருக்காரான்ட்டு அது எடுத்த உடனே முதல் நாளே வேலை ஜாயின் பண்ணால் புரிஞ்சுதா நாளை போக போக அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அதே மாதிரி தான் நான் ஒரு குறிப்பிட்ட விதமாக இந்த மாதிரி பண்ணாதான் பண்ணாதான் ஒரு பெண்ணுக்கு வரும்னு சொன்னால் அது எல்லா பெண்களுக்கும் உதவாது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மூடு வர்றதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தூண்டுதலோ ஒரு செயல்பாடாக தேவைப்படுது ஆகையினால் அந்தந்த ஆண் அவனுடைய பெண்ணுக்கு ஒய்ஃபோடு என்ன பண்ணால் பெட்டராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணது தான் பெட்டர் தவிர ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது பொதுவாக ஆணோட எந்த செயல் பெண்ணை கோபப்படுத்தும் ஆண் உடல் உறவில் ஈடுபடும் போது தவிர்க்க வேண்டிய செயல்கள்லாம் என்ன ஒரு பெண்ணுக்கு அந்த உணர்ச்சி படுற வரைக்கும் தூண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு செக்ஸில் ஈடுபட்டால் பிரச்சனை வராது ஆனால் ஒரு ஃபோர் பிளே முன் விளையாட்டில் கலந்துக்காமல் அந்த பெண்ணை தூண்டி விடாமல் எடுத்த உடனே ஜனன உறுப்பை பயன்படுத்தி சக்தி வச்சுட்டால் அந்த பெண்ணுக்கு இன்பம் கிடைக்காது ஏண்டாவது டைம் வேஸ்ட் அப்படின்னு ஃபீலிங் வரும் ரெண்டாவது பெண்ணுடைய ஜனன உறுப்பில் நீர் ஊரலன்னா அவங்களுக்கு ஒரு உரசல் ஏற்பட்டு எரிச்சல் வலி இருக்கும் இப்போ ஒரு ஆண் உணர்ச்சி வசப்பட்டான்னு எப்படி நமக்கு தெரியும் அவருக்கு ஜனன உறுப்பு ஆண் உறுப்பு பிறப்புத்தன்மை அடைந்த பிறகு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எப்படி உணர்ச்சி வசப்பட்டிருக்கான்னு அவங்க ஜனன உறுப்பில் நீர் ஊர் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது மட்டும் இல்லை என்ன விதமான பட்டால் அந்த பெண்ணுக்கு இஷ்டமாக இருக்குது எது செயல்பாடில் இஷ்டமும் இல்லை அந்த மாதிரி புரிஞ்சிங்கன்னா தான் நான் புரியும் அதுதான் சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்பும் கம்யூனிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு முக்கியமாக செக்ஸில் செக்ஸ் செகண்டரி ஒரு ஆண் பெண்ணுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தான் செக்ஸும் நல்லா இருக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா எந்த மாதிரி செக்ஸ்ன்னு நீங்கள் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது ஃபோர் பிளேன்னு சொல்லப்படுற முன் விளையாட்டுக்களில் எவ்வளோ நேரம் ஈடுபடலாம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபேம் கிடையாது அந்தந்த ஜோடியை பொறுத்து இருக்குது அதுதான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரிலேஷன்ஷிப் ஃபோர் ப்ளே எதுக்கு இப்போ சினிமாவுக்கு போகிறோம் ட்ராமாவுக்கு போகிறோம் எடுத்த உடனே கிளைமேக்ஸ் காட்ட மாட்டான் ரெண்டு மூணு சம்பவங்கள் நகைச்சுவை சம்பவங்கள் காட்டி அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி கடைசியில் தான் கிளைமேக்ஸ் கொண்டு போவாங்க ஃபோர் ப்ளே அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்டு செக்ஸ் மூணு ஆக்ட் த்ரீ ஆக்ட் போய் எடுத்தால் ஃபோர் ப்ளே ப்ளே ஆஃப்டர் ப்ளே பிளேண்டதை வந்து செக்ஸ் ஈடுபடுறது ஜென்டா பேச்சு செக்ஸில் ஈடுபட்ட பிறகு இன்பம் கடைசி பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சி சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆஃப்டர் ப்ளே நான் இது ரெண்டுமே நல்லா இருக்கணுமான்னா முன் விளையாட்டு தேவைப்படுது எதுக்கு ஆணை வந்து உடனே உணர்ச்சிப்பட்டுடுவான் ஆணுக்கு வந்து செக்ஷுவல் தூண்டுதல் ஒரு கண்காட்சி பார்த்தாதனாலேயே வந்துடும் ஒரு பெண்ணுடைய ஸ்ட்ரக்சரு பெண்ணுடைய உருவம் பெண்ணுடைய நியூட் பாடி பார்த்த உடனே ஆணுக்கு அரவசல் உணர்ச்சி வசப்பட்டு விடுவாங்க அவங்க ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாது பெண்ணுக்கு மன ரீதியாக அந்த ஆணோட ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்த பிறகு அவரை நம்பலாம்னு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் அந்த ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் சொன்னேன் முன் விளையாட்டோடைய முக்கிய உத்தேசமே அதுதான் நோக்கமே அதுதான் அந்த கம்ஃபர்ட் லெவல் ஒன்று உருவாக்குறதுக்கு அது எந்தெந்த மாதிரி பண்ணால் எப்படி வரும்ன்ட்டு அந்தந்த ஜோடி கண்டுபிடிச்சிக்கணும் சில பேருக்கு முத்தம் தேவைப்படும் சில பேருக்கு ஜென்டல் டச்சிங் தேவைப்படுது சில பேருக்கு பேசிய வார்த்தையில் வரும் சில பேருக்கு மற்றபடி விளையாட்டு அந்தாக்ஷரி பண்ண பிறகு வரும் அது அவங்கவுங்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள் எல்லாம் வந்து ஒரு கல்யாணத்தை இதெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட் யோகம் ஆகிடுச்சு எடுத்த உடனே இன்றைக்கி கல்யாணம் இன்றைக்கி நைட்டே ஃபஸ்ட் நைட்டு எப்படி முடியும் அது ஒரு ஒரு ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் லெவலே கொண்டு வரா முடிச்சிடுறாங்க அதனால தான் பிரச்சனையே வருது மாஸ்டிபேஷன் பண்ணா உடம்புல பல பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா மாஸ்டிபேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த தகவல் வந்து மூடநம்பிக்கை நம்பிக்கை இதுக்கு எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கிடையாது நீங்கள் அந்த இன்பம் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும் மற்றோடைய மற்றோடைய மனிதனோட ஈடுபடுறது தான் அதுவும் நம்ம சொல்கிறது வந்து ஆனால் அந்த பெண்ணோட பெண் இந்த ஆணோட இது இப்போ ஒன்று சேர்க்கையில் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்களும் கூட பண்ணலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு சூழ்நிலைமில்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கலன்னா தனக்குத்தானே இன்பம் உருவாக்குறது சுய இன்பம் சொல்லுது இதனால் எந்த விதமான இடைஞ்சலும் உடம்புக்கு பிரச்சனைகளும் ஏற்படாது இது என்ன கேட்டிங்கன்னா த மதர் ஆஃப் ஆல் மிஸ்ஸு அந்த காலத்தில் தப்பு தப்பு தப்புன்னு நினச்சிட்டு சொன்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்க மத சம்மதமாகுது சரியில்லை அப்படின்னாங்க சுவிஸ் ஆட்டின ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லி இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க கான்ஃப்ளிக்ஸ் கூட ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் அதுக்கு வந்து அது நிறுத்துறதுக்கு ஆனால் ஜனங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னான்னா இதனால் ஒரு ஆண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சுக என்பத்தில் ஈடுபடுறாங்க இப்போது ஒரு மனிதனுடைய உடம்பு ஆனாக இருந்தாலும் பெண்ணானது தான் ஒரு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் அந்த டைம்லேயோ வயசுக்கு வந்துடுறாங்க ஆனால் இன்றைக்கி சமுதாய ரீதியாக சட்ட ரீதியாக பதிமூணு வயசு பதினாலு வயசில் கல்யாணம் பண்ண முடியாது ஆனால் இருந்தால் இருபத்தோரு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும் பெண்ணாக இருந்தால் பதினெட்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது ஆகனால அந்த பையன் வந்து வேலை செய்யலைனா கூட ஜாயின்ட் ஃபேமிலியில் பொதுவாக இன்கம் வர்றப்ப அந்த இன்கமே போதும் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே தனித்தனியாக போகிறாங்க இண்டிபெண்ட் ஃபேமிலிஸும் அதனால் என்ன பண்ணால் இப்போ சம்பாதிக்கணும் ஸோ முதல்ல ஸ்கூல் முடிக்கணும் அதுக்கப்புறம் டிகிரி முடிக்கணும் அப்புறம் வேலை பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கிது அதுக்குள்ளே அக்கா தங்காச்சி இருந்தாங்கன்னா அவளும் கல்யாணம் ஆன பிறகு தான் இவரும் கல்யாணம் ஆகப் போகுது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் ஜாதகம் சரியாகணும் மேட்ச் ஆகணும் டவுரி எவ்வளோ கொடுக்குறாங்க அதை பொறுத்து இருக்கெல்லாம் தள்ளி போகுது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஆண் கல்யாணம் ஆகணுமுன்னா பொதுவாக சொல்கிறேன் நான் கொஞ்சம் இப்படி அப்படி அங்கே அங்கே இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் ஆகிடுது பாடி வந்து பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே பக்குவத்துக்கு வந்துடுது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்குது எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் சென்டர் ஸ்பேட்டு நம்ம குடும்ப பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் சென்டர் ஸ்பேட்டில் வந்து ஒரு செமி கிளாடு பிக்னி ட்ரெஸ் போட்டவர் ஹீரோவின் படம் போட்டுடுவாங்க போஸ்டர் பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும் வேம்போடைய இது டெலிவிஷன் சேனலை பார்த்தாலும் அதுதான் இருக்குது இப்போ நீங்கள் ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் அன்சென்சாட் மூவிஸ் வருது இதெல்லாம் பார்த்து எப்படி ஒன்று ஆணும் உணர்ச்சி வசப்படுவான் படாமல் இருப்பான் நீங்களே கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள் அப்படி இதெல்லாம் கூட உணர்ச்சி வசப்படலாம் அது ஆணுக்கு மைண்டு சரியில்லைங்க அதுதான் சொன்னது ஒரு சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை ஒன்று சொல்கிறவங்களுக்கு நான் கேள்விப்பட்டது அவர் ஒரு வாட்டி ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம் ஏய் ஆங்கிலேயரை வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணுற டைமில் இவர் வந்து காஷாய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தன்னுடைய பெட்டி மேலே வச்சுருந்தார் ஒரு ஸ்டேஷனில் ஒரு வெள்ளக்காரன் மேலே ஏறி உட்காந்தான் அவன் பார்த்தா அவன் பெட்டி ஏற்க இடமில்லை விவேகானந்தரை பெட்டியை தூக்கி வெளியே போட்டு இவருடைய பெட்டி வச்சான் விவேகானந்தருக்கு கோவம் வந்துடுச்சு அவர் வந்து இந்த சட்டை உடைய இதெல்லாம் மடித்து அவனை கிட்டத்தட்ட அடிக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் அதுக்கப்புறம் கிட்ட போய் காமாயிட்டு சும்மா வந்து உட்காந்துட்டார் வெள்ளக்காரன் கிண்டல் பண்ணுறான் நீ என்ன சாமிஜி பண்ணி நீ கோச்சிக்கிறியா அப்படின்னு சொன்னான் சாமிஜி சொன்னார் சாமி விவேகானந்தான் அப்போ நான் மனிதன் மனிதன்மை எடுத்திருக்கேன் நான் நான் கல் கிடையாது ஆனால் மனித வாழ்க்கை எடுத்துனாலும் நான் சாமியாராக போனதுனால தான் உன்னை அடிக்காமையே என் கோ கோபத்தை அடைக்க வச்சுட்டேன் அதே கல்லார்தான் அடிச்சிருப்பேன் நான் ஒன்று ஆகனால இத்தனி தூண்டுதல் வர்றப்ப இத் பல வகையில் வர்றப்ப பல வந்து வர்றப்போ ஒரு ஆண் வந்து உரோன்ஸ் வசப்படலாம் அவனுக்கு மென்டல் டிசார்ட் இருக்குது நம்ம நடிக்க வேண்டியதாக இருக்குது என்ன இருக்குது வயிற் ரெண்டு வயி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் அது முடியாது நான் சொன்ன காரணத்தால் ரெண்டாவது பணத்தை கொடுத்து ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கிட்ட போகணும் அங்கே போனால் ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பதிலாக இதுதான் நடக்குது இது வந்து நம்ம தப்பு ரேட்டுன்னு சொல்ல முடியாது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் குழந்த பருவத்திலே கல்யாணம் பண்ணி விட்டாங்க ஏன் காரணம் ஏன்னா வயசுக்கு வந்த உடனே அந்த பொண்ணையும் பையனையும் ஒன்றா சேர்த்து விட்டுடுவாங்க அவங்களுடைய செக்ஷுவல் டென்ஷன் ரிலீஸ் கிடச்சிட்டு இருந்தது இப்போ நம்ம அந்த சமயம் தப்பு சொல்லிட்டு நம்ம எதுக்கும் ஒரு வயசு சொல்லாமல் ஊருக்கணும் தடுப்பில் உட்கார் திசங்க சொர்க்கத்தில் அங்கே வந்தது தான் பிரச்சனை அது இல்லாமல் இப்போ போலி டாக்டர் பத்திரிகைலேயும் டெலிவிஷன் சேனலில் ராத்திரி வேலையும் போலி விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா நீ பண்ணால் தப்பு பண்ணால் தப்பு அதான் வீக் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை நம்பி நிறைய ஆண்கள் வந்து பயந்துட்டு அதனால தான் பிரச்சனை வருது அதாவது ஆங்கிலத்தை சொல்ல போனால் மாஸ்டர் பேஷ் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் பட் த ஃபீர் ஆஃப் மாஸ்டர் பேஷ் இஸ் ஹார்ம்ஃபுல் ஒரு பெண் ஆன செக்ஸ் மூடுக்கு எப்படி தூண்டுறது ஆனோ பெண்ணோ ரெண்டு பேரும் மனிதர்கள் தான் எது பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் எது பண்ணால் வினிச்சுவைப்படுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் தான் சொல்வது வந்து முதல்ல ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் படுத்திக்கணும் தான் அடுத்த ஸ்டெப்பு ஆகனே தான் வாசகினார் என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய நூல் காமசூத்திரத்தில் கல்யாணம் ஆன உடனே ரெண்டு பேரும் சேரக்கூடாது தம்பதிகள் ஒரு மூணு நாள் ஒரே ரூமில் இருந்தாலும் தன் தனியாக படுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்லா அமைதியாக பேசிக்கிட்டு புரிஞ்சுக்கணும் அந்த பெண் எப்போ கம்ஃபர்டபுள் ஆகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் செக்ஸில் மு ஈடுபடுறத முயற்சி பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த பெண்ணு கூட தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரி ஃபீல் இது வந்து பண்ணால் கம்ஃபர்டபுள் லெவல் ஃபீல் பண்ணுறாரு என்னென்ன பிடிக்கும் அவருக்கு அண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி செயல்பாடு தேவைப்பட்ட செயல்பாடில் ஈடுபட்டால் அவருக்கு தோண்டுதல் கிடைக்கும் வயக்ரா மாதிரியான எந்த ஒரு டேப்லெட்ஸும் எடுக்காமல் லாங் டியூரேஷன் செக்ஸை எப்படி அனுபவிக்கிறது நேச்சுரலான மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா லாங் டைம்ன்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் வேர்டு எனக்கு ஒரு நிமிஷம் லாங்காக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அஞ்சு நிமிஷம் ஒருத்தர் முப்பது செகண்ட் லாங்காக இருக்கலாம் முக்கியமாக தேவைப்பட்டது என்னன்னா செக்ஸில் ஈடுபடுறப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே இன்பம் கிடச்சிருக்கா இல்லையா இன்பம் கிடச்சா போதும் செக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அதாவது ஒரு நவீன காலத்தில் செக்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணி தகவல் கொடுத்த முக்கியமான அவங்க வந்து மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேபரட்டரியில் ஒரு ஆணும் பின்ன சேர்றப்போ அவங்களோட எல்லா விதமான பரிகரமும் ரெக்கார்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆண் வந்து செக்ஸில் ஈடுபட்ட பிறகு நான் ஸ்டாப்பாக மூபன் பண்ணான்னா முப்பது செகண்ட்லே விந்து வந்துடும் எவ்வளோ சொல்கிறோமே சிங்கம் இருக்கு இல்லையா த லயன் த கிங் ஆஃப் த ஜங்கிள் அது முப்பது செகண்ட் மேலே அதில் தாங்க முடியாது ஜங்கல் ஓடி இயக்கிங்க அந்த மாதிரி இருந்தால் எங்கே எங்கெங்கே போகணுமோ அதனால் லாங்கன்றது கிடையாது அந்த பெண்ணுக்கு இன்பம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஆண் தாக்கி பிடிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் முன் விளையாட்டில் ஈடுபட்டு ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுக்கிட்டு அந்த மா தூண்டி விட்டு அதை பிறகு ஈடுபட்டாங்கன்னா அரை நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி தான் நம்ம இடம் போடணும்